மனோஜோட வச்சு ரோகிணி மீனா முத்துவுக்கு வர சந்தேகம் இந்த மாதிரியான விஷயங்கள் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில ஒரு வழியா பேயாட்டம் ஆடுன மீனாவை முத்து சமாதான கொடி மூலியமா அல்வா எல்லாமே கொடுத்து சமரசம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனி ரூமுக்குள்ள போயிட்டு ரெண்டு பேருமே அல்வாவை ஊட்டி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ரோகிணி பாத்தீங்கன்னா எல்லா தில்லாலங்கடி வேலையுமே பார்த்துட்டு எப்படி மனோஜை சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அதன்படி மனோஜும் ரோகிணியை சந்தேகப்பட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு எங்க போனேன் என்கிட்ட இதையோ நீ மறைக்கிற எனக்கு இப்பவே என்னென்னு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி மனோஜை மடக்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க ஆனாலும் மனோஜ் பிடி கொடுக்காம ரோகிணியை தொடர்ந்து கேள்வி மேல கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறமா மனோஜோட வீக்னஸ் பாயிண்ட்டான அந்த ஜோசியர் நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லி கருங்காலி மாலை உனக்காகத்தான் வாங்குறதுக்காக நான் ஜோஷியர் பார்க்க போனேன் சர்ப்ரைஸாக அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கருங்காலி மாலையை காட்டுறாங்க உடனே மனோஜ் உனக்கு தான் இது மேலே நம்பிக்கையே கிடையாது நீ ஏன் எதுக்காக வாங்க போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல அதே மாதிரி நீ தினமுமே கலர் கலர் சட்டையாக போட்டு ஜோசியர் சொன்னபடியே பண்ணிட்டு வர்றதுனால நல்லதே நடந்துட்டு வருது தான் இன்னும் உனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்த காரியத்துல லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜோட வீக்னஸ் பாயிண்டை வச்சு தப்பிச்சிட்டாங்க மனோஜர் ரோகினி சொல்றதை கண்முடித்தனமா நம்பிட்டாரு அதுக்கப்புறமா கிராமத்துல இருக்கிற பாட்டி வேர்க்கடலையை நாலு மூட்டையில அனுப்பி வச்சிருக்கிறாங்க இதை பார்த்ததும் ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்காக எடுத்துட்டு போறதா சொல்றாங்க அப்போ அண்ணாமலை மீனா கிட்ட நீயே எடுத்துட்டு உன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு மீனா என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க மீனா அப்போ வேற யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது நான் கிறிஸ்ட பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதும் ரோகிணி அதிர்ச்சியாகி பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா மீனா அங்க போனாங்க அப்படின்னா மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்தோட மீனாவோட சேர்ந்துக்கிட்டு முத்துவும் போறதுனால ரோகிணியோட அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அதன் மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது அத்தோட கிறிஷ் தனியா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ரோகிணி அண்டு கிறிஷ் மூலியமா நடக்கிற விஷயங்களை வச்சு முத்துவுக்கு சந்தேகங்கள் வர்றதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.